மகர ராசிக்கு ஆண்டினுடைய துவக்கமே ரொம்ப அருமையாக தான் இருக்கு. சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு சிறந்த ஆரம்பத்தை கொடுக்கிறார்கள். மகர ராசி மக்கள் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க. 2024வது ஆண்டு என்ன பலன், 2024வது ஆண்டு எப்படி இருக்கும்னு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லலாம். நிதி ரீதியாக உங்களுக்கு பலம் வாய்ந்த ஒரு ஆண்டு, சிறப்பான பலன்கள், பண சம்பந்தமாக பிரமாதமாக இருக்க போகிறீங்க. மகரத்தில் பிறந்தவர்களே சிகரத்தை தொடுவார்கள். மகர ராசியை பற்றி நம்ம அவ்வளோ அற்புதமாக பேச முடியும். ஏன்னா மகர ராசியில் இருக்கிறவங்க நினச்சா மிகச்சிறந்த தொழிலதிபராக வர முடியும், அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத வளர்ச்சியை அடைய முடியும். மகர ராசி எங்கேயாவது பிறந்து கெட்டுருக்கீங்கன்னா மற்றவங்களுடைய மதியால் கெட்டிருக்க வாய்ப்பு இருக்குது, உங்களோட விதியால் கெட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு ராசி மகர ராசி. இந்த ஆண்டு கிரகநிலையினுடைய மாற்றங்கள்னால உங்களுக்கு வந்து 2024 அப்படிங்கிறது சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. சனி பகவான் வந்து உங்களுக்கு கும்பராசியில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த காரணத்தினால இந்த சேமிப்பு, அந்த செல்வத்துக்கு வந்து ஒரு பெருக்கும் தன்மை, செல்வத்துக்கு பாதிப்பு வர்றதுங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் சேர்க்கும் தன்மை, வளர்ச்சி பெறும் தன்மை, டெவலப்மெண்ட்டு, இம்ப்ரூவ்மெண்ட்டு, அதெல்லாம் அந்த ஆண்டு முழுமைக்குமே இருக்க போகுது. நிதி சம்பந்தமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு இந்த ஆண்டு பார்க்கணும் அப்படின்னா ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் 2024 பெரிய சிக்கல் கிடையாது. அதாவது நிதி ரீதியாக, உடம்பு ரீதியாக சில சிக்கல்கள் இருக்குது. உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பலன்கள் வந்து உறுதியாக எந்த வியாதியும் உங்களுக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. கலவையான விமர்சனம் வருதும்பாங்கள்ல சில திரைப்படங்களுக்கு, அதுபோல் ஒரு கலவையான ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல முடியும். உடல்நிலை சிறப்பாக இருக்கும். சில கிரகநிலை மாற்றங்கள்னால அப்பப்போ சிக்கல்கள் உண்டாகும். பெரிய சிக்கல் வராது, அதனால நான் பெருசாக உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லலை. அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகும், அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே லைஃபை போக வேண்டியதுதான். பெருசாக ஆப்ரேஷன் அளவுக்கு அது இது அந்த மாதிரிலாம் சிக்கல்கள்லாம் பெருசாக வராது. நீங்கள் கொஞ்சம் இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல, கொஞ்சம் உடற்பயிற்சிகளில் ஈடுபடுங்க. கூல்ட்ரிங்க்ஸ் இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் குடிக்கவே கூடாது. ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் நீங்கள் பெருசாக கடைபிடிக்க வேண்டியதில்லை. சமைச்சதோ சமைக்காத உணவோ, இயற்கை உணவோ, எந்த உணவுகளும் நீங்கள் உடம்புக்கு தீங்கு இல்லாத உணவுகள் அனுப்புங்க, போதும். அது உங்களுக்கு வந்து இந்த ஆண்டினுடைய முதல் பாதி, இந்த 4வது மாதம் முடிஞ்சு 5வது மாதத்துல எல்லாம் உங்களுக்கு மே மாதத்துலலாம் குரு பகவானினுடைய இடமாற்றம் இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது வரும். அதனால தான் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காதீங்கன்னு உங்களை சொல்கிறேன். இதுவரைக்கும் உங்களுக்கு அப்படி பழக்கம் இருந்துச்சுன்னா இனிமேல் வேண்டாம், நிறுத்துங்களேன். நல்லதுக்கு தானே சொல்கிறோம், ஒரு எச்சரிக்கை பதிவாக அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நிறுத்துங்களேன். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்துலேருந்து, ஜனவரியை விட பிப்ரவரி மாதத்துலேருந்து நிதிகளை பெருக்கக்கூடிய, அதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிதிகளை பெருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டாகுது. செவ்வாய் பகவானினுடைய பயணம் உங்களுக்கு இருக்குது, அதனால் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. சில பேருக்கு வந்து அந்த அதாவது வேலை செய்யக்கூடிய சில பேருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் தட்டுப்படுவதற்கு, அதாவது வேலை வாய்ப்புகளோ அல்லது வேலை வாய்ப்புகளோ பதவி உயர்வுகளோ கொஞ்சம் மட்டுப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி தொழில் பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சக்ஸஸாக இருக்குது, அருமையாக இருக்குது. உங்களுக்கு மிக பிரமாதமாகத்தான் இந்த ஆண்டு இருக்கிறது. நீங்கள் வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம். உங்களுக்கு வந்து புதிய திட்டங்கள் செயல்படுத்த வாய்ப்பு இருக்கா? ஆமாம். புதிய தொழில்கள் தொடங்க வாய்ப்பு இருக்கா? ஆமாம். காதல் வெற்றி ஆகுமா? அமோகமாக வெற்றி ஆகும். காதலால் குடும்பத்தில் சிக்கல் உண்டாகும், காதலில் சிக்கல் உண்டாகாது. காதலால் திருமணம் உண்டாயிரும், ஆனால் பிரச்சனை வரும், அது உண்டு, அது உண்டு. புதிதாக நீங்கள் திருமண வாழ்க்கையை துணையை கண்டுபிடிக்கக்கூடிய நபராக, திருமண வாழ்க்கை திருமணத்துக்கு துணையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சா அந்த திருமண துணை கிடைக்கும் ஆண்டாக 2024 உங்களுக்கு அமைய போகுது. சில நபர்களுக்கு வந்து அது என்ன சொல்லுவோம்னா, உறவினர்கள் வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க. அந்த திருமண தடையை விலக்கி கொடுக்கறதுக்கு உறவினர்கள் உங்களுக்கு அதை அமைச்சு கொடுப்பாங்க. உறவினர்கள் மூலமாக இப்போ நீங்கள் நிறைய சொல்லி வச்சுருப்பீங்கல்ல, அதெல்லாம் காலங்கனிய போதும் மகர ராசிக்காரங்களுக்கு. அடுத்த வருஷம்
காதல் வாழ்க்கையில் சிக்கல் வர வாய்ப்பில்லை, காதல் வாழ்க்கையால் குடும்பத்தில் சிக்கல் வர வாய்ப்பு இருக்கிறது. இது காதல், அது வந்து லவ் மேரேஜுக்கு. அரேஞ்ச் மேரேஜை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் உங்களுக்கு உண்டு. அதனால் உங்களுடைய புதிய திட்டங்கள், புதிய செயல்பாடுகள் எல்லாமே நீங்கள் துணிஞ்சு செயல்படலாம். மகர ராசி காலரை தூக்கிட்டு கவலை இல்லாமல் இருங்க. ஒரு வருஷத்துக்கு 2024 உங்களுக்காகவே பிறக்குதுன்னே வச்சுக்கோங்களேன். 2024ங்கிறது உங்களுக்காகத்தான். எனக்கு வீடு வாங்கலாம், வாங்கலாம், வாகனமாக வாங்கலாம், காதலாக உண்டு, திருமணமாக உண்டு, குழந்தை ரொம்ப நாளாக இல்லை பிறக்குமா பிறக்கும், குழந்தைகளால் நற்செய்தி உண்டாகுமா உண்டாகும், சொத்துக்கள் வந்து சேரும், செல்வ வளம் பெருகும், தொழில் பெருக போகுது. என்னங்க எந்த எந்த பக்கம் பார்த்தாலும் இப்போ சில பேர் கூட தோணும், பாசிட்டிவ் சைடே சொல்கிறீங்களே நெகட்டிவ் சைடு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பீங்க. பாசிட்டிவாக பேசுவோமே. நெகட்டிவ் என்ன, உடல் நலத்திலையும் வேலை பார்க்குறவங்களுக்கும் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக நெகட்டிவ்ஸும் எதுவும் கிடையாது. நான் மகர ராசிக்குனே தனியாகவே அடுத்து ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். மகர ராசியில் உள்ளவர்கள் என்ன குணத்தில் இருப்பார்கள், எப்படிப்பட்டவர்கள், அது பார்க்க உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும், அது மிக துல்லியமாக இருக்கும். நான் சில வீடியோக்களே சொல்லிடுவேன் எது 80% பொருந்தும், எது இது வந்து ஆண்டு முழுமைக்குமான பலன் அப்படிங்கிறதுனால எல்லோருக்கும் பொதுவாக சொல்கிறதுனால 80% நபர்களுக்கு இப்போ நான் சொல்கிறது 100% பொருந்தும். சில நபர்களுக்கு வந்து பொருத்தம் இல்லாதது போல் தோன்றும், அவ்வளோதான். மற்றபடி 80% நபர்களுக்கு அப்படியே பொருந்தும். உங்களோட ஜாதகம் கிடைக்கும் போது தான் துல்லியமாக உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக என்னங்கிறத நம்ம சொல்ல முடியும். அடுத்து மகர ராசி குணம் அப்படின்னு சொல்லும்போது 100% துல்லியமாக கணிச்சு சொல்ல முடியும். இது வந்து ஆண்டு பலன், 2024வது ஆண்டுக்கான ஆண்டு பலன். சில தசாபுத்தியில் குறிப்பெயர்ச்சியில் இந்த பயிற்சிகளில் சில பேருக்கு வந்து மாற்றங்கள் உண்டாகும். அதனால தான் தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் முழு கணிப்பு கணிக்க முடியும் நான் சொல்கிறதுக்கான காரணம். மகர ராசி பொதுவாக ஒரே வார்த்தையாக சொல்கிறேன், 2024 நீங்கள் கொண்டாட வேண்டிய ஆண்டு தான். நல்லா இருங்க. அடுத்த ராசி நாளைக்கு வெளியாகும் வீடியோ, காலைல 6 மணிக்கு, சாயந்தரம் 6 மணிக்கு தாந்திரிக் சம்மந்தமாக கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான வீடியோக்கள் வெளியாகுது. கவனமாக பாருங்கள்.